இன்றைய செய்திகள். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதா மீண்டும் ஒத்திவைப்பு. சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் தகவல். எதிர்வரும் ஏப்ரல் 11 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படவிருந்த கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதா மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் கூறினார். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவிற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவிக்காததால் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுவதிலிருந்து ஒத்திவைக்கப்படுவதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். அத்துடன் இந்த சட்ட மசோதாவுக்கு இன்னும் கூடுதல் ஆய்வுகள் தேவைப்படுவதால் தற்போதைக்கு இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படாது என டத்தோஸ்ரீ வான் ஜுனைடி திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவிற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமா? முற்றிலுமாக மறுத்தார் பெருசத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோவான் சைஃபோல். கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதாவிற்கு பெர்சத்து கட்சி ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பெர்சத்து கட்சியின் உச்சமன்றம் இந்த சட்ட மசோதாவை எதிர்த்ததாக வெளிவந்த தகவலை அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் வான் சைஃபுல் முற்றிலுமாக மறுத்துள்ளார். கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதா எதிர்வரும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பெர்சத்து கட்சி அதன் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. ரமலான் மாதத்தில் கோழிகளின் விலைகள் உயர்த்தப்பட்டால் பொதுமக்கள் உள்நாட்டு வாணிப மற்றும் பயணீட்டாளர் விவகார அமைச்சிடம் புகார் அளிக்கலாம். ரமலான் மாதம் முழுவதும் பேரா மாநிலத்தில் கோழிகளின் விலையை ஏற்றும் வணிகர்களுக்கு எதிராக பொதுமக்கள் உள்நாட்டு வாணிப மற்றும் பயணீட்டாளர் விவகார அமைச்சிடம் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மாநில உணவு வேளாண்மை தோட்டத்துறை செயற்குழு நிர்வாகி ரஸ்மான் தெரிவித்தார். அவர் கூறுகையில், புகார்கள் பெறப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் வணிகர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் என அவர் தெரிவித்ததோடு மக்களின் பொருளாதார சுமையோடு வணிகர்கள் விளையாட வேண்டாம் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய காலதாமதம் செய்யாதீர்கள். அரசாங்கத்திற்கு அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜைன் ஹமிதி வலியுறுத்து. கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவை விரைந்து தாக்கல் செய்யுங்கள். இனியும் காலதாமதம் செய்யாமல் அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜைன் ஹமிதி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி தாவலால் அம்னோ கட்சி 2018 பிறகு பெரும் தாக்கத்தை சந்தித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த காலதாமதத்தால் நாட்டில் அரசியல் சூழல் அசாதாரண முறையில் இருக்கும் என பாகாண்டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். குடிநீர் தரம் தொடர்பான அரசியலமைப்பு சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தகவல். குடிநீரின் தரத்தை மேம்படுத்தவும் அதன் தன்மையை பாதுகாக்கவும் குடிநீர் தரம் தொடர்பான புதிய சட்டத்தை மலேசிய சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தும் என அதன் அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறினார். தரமற்ற மற்றும் பாதுகாப்பு இல்லாத குடிநீரால் ஏற்படும் பாதிப்புகளை மக்கள் நன்கு அறிந்து கொள்ளவும் இந்த சிக்கலில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அக்தா குவாலிட்டி ஆயர் மினுவான் எனும் சட்டம் புதிதாக கொண்டு வரப்படவுள்ளது. நீரின் அவசியத்தை அதன் பயன்பாடும் நாட்டு மக்கள் முறையாக தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.